மை ட்ரீம் மாமியார் நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கல்ல, அவங்க எப்படி எல்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கணும். சும்மா மந்த்லி நம்ம கொடுக்கற மாதிரி இல்லாம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதோ ஒன்னு. ஃபினான்ஷியலி ஷி ஷுட் பி ஸ்டேபிள். உங்க கனவிடம் இருந்து காசு வாங்காம இருந்தா பெட்டர் அண்ட் ஐ வுட் ஆப்ட் ஃபார் தட். எஸ், வேற ஏதாவது நிக்நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுக்கிறது, லைக் அத்தேனை கூப்பிடாம அந்த பேர் மாத்தி ஏதாவது. என்ன மாதிரி நிக்நேம்ஸ் வைக்கலாம் மாமியார்களுக்கு? கொஞ்சம் புதுசா இருக்கு, நல்லா இருக்கும். அம்மா அப்பப்பா. அம்மா அப்பப்பா. என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க மாமியார டீன் சொல்லி கூப்பிடுறா. டீன் கூப்பிடுறா? வாடிபடினா? இல்ல இல்ல, மாமியார் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. குழந்தை பெத்துக்கிறதுல தலையிடக்கூடாது. 25 வருஷம் வளர்த்தி நாங்கள் அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுப்போம். அந்த சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் எங்களை டி போட்டு பேசுறதுக்கு இவங்களுக்கு எப்படி உரிமை வருது? இதுவாது டி உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க. இப்போ அம்மம்மா நீங்கள் சொல்றதுல ஒரு அன்பும் இமோஷனும் இருக்கா இல்லையா? ரைட்டா? வெறும் வார்த்தையா அது? இல்லை இல்லை, இந்த உரிமை இருந்தால் தானே இந்த வார்த்தையை அர்த்தப்படும். டெஃபினெட்லி வி வில் ட்ரை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, ஐ ஸ்டார்டட் லைக்கிங் த அன்னோன் பர்சன். தெரியல அதே அப்படின்னு எனக்கு தெரியல, சீரியஸ்லி. இல்லை, யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டரு, அவங்கள பற்றின ஒரு கற்பிதம், அவங்கள பற்றின ஒரு எதிர்பார்ப்பை பற்றி பேசுகிறப்ப ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுது? ஓகே, நீங்களே சொல்லுங்களேன், அந்த பொண்ணு ஏன் அழுகுதுன்னு நினைக்கிறீங்க?